நேற்று என்பது மாறாது, நாளை என்பது தெரியாது. ஆனால் இன்று உங்கள் கையில் இருக்கும் சந்தோஷம் நீங்கள் நினைத்தாலும் போயாது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எது நடக்கும், அது எப்போ நடக்கும், ஒரு வீடு கதை தானே வாழ்க்கை. உன்னை கட்டி பிடிக்கும் இல்ல எட்டி புதைக்கும் ஒரு கழுதையை போல் இந்த வாழ்க்கை. வந்தான் வாழும் வரை யோகந்தான், நூறு வரை யாரும் இங்கே பகலு இனிப்பு கசப்பு இரண்டும் இருக்கும் பூமி தான். நிஜமும் தோற்கும் பொய்யும் ஜெயிக்கும் எதுவும் நமக்கு ஜாலி தான். கிடக்கிடவெழுத்து கட்டு, கொஞ்சம் மிசான நடைய கட்டு, நம்ம அந்தவனின் பச்சா எல்லாரும் மச்சா வாழ்வோம். தனியா நீ டென்னிஸ் பிராக்டிஸ் போலியா? இந்த மாசம் உனக்கு டெல்லியில மேட்ச் இருக்குல்ல? ஆமா, வர வர டென்னிஸ் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எனக்கு வேற இடுப்புல வலி ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் பார்க்கலான்னு இருக்கேன். பேசாம டென்னிஸை விட்டுலாமோ? வர வர இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. அமெரிக்கால இருந்து வரேன். ராக்கியோட ஃப்ரெண்ட் மேன். ஓ, ஹாய் சிதார். ஹாய். ஹாய். அமெரிக்கால உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? நான் அமெரிக்கால ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்கேன். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பா? அப்படினா? ஆ, எவ்ரிதிங். Bungee jumping, rafting, surfing and deep sea diving. இன்னும் நிறைய இருக்கு. வேல், எனிவே, இப்போ இந்தியால ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க யாராவது ஹெல்ப் பண்றீங்களா? சோ, சொந்த பந்தம் லிமிட்டடோட குறிக்கோளே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான். இதுக்கு என்னோட அன்பளிப்பா ஒரு 2 லட்சம் ரூபாயை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த சொந்த பந்தங்கள் லிமிட்டடுக்காக 2 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி எனக்கு தர சொல்லி இருக்கிறேன். அதிலிருந்து உடனடியாக அவசர உதவிக்காக உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏமா அம்மாவா குரங்கு செல்லமா கடிச்சிச்சு. வாங்க சார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏன் சம்மதிமா, அங்க இருக்கிற செல்ல பிராணிகள்ல எது உங்களை கடிக்கும் கடிக்காதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? மேடத்துக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானே? ஐயோ, அதுவும் மேடத்தை கடிச்ச குரங்கு மிஸ்டர் ராம்போ செல்லமா கடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் தான். ஓ, இதுல இன்னொரு தமாஷ் என்னன்னா, அவரை முந்திக்கிட்டு நாம கழிச்சிட்டோம்னா அவர் அமைதி ஆயிடுவாராம். இந்த விஷயத்த மேடம் மறந்துட்டாங்க, அதனால மேடத்தை முந்திக்கிட்டு ராம்போ கழிச்சிட்டார். டே சாணக்கியா, இந்த குரங்குத்தனமான கற்பனையை கொஞ்சம் நிறுத்துறியா? சரி, நம்ம செல்ல பிராணிகள் இல்லத்துக்கு போன் அடிச்சு கேளு, சாப்பாடு சரியா கொடுத்தாங்களான்னு. அவ்வளவுதானே, இத போய் இல்லத்துல சாப்பிட்டு வந்துடுறேன். சாணக்கியா, சாணக்கியா, உங்களுக்கு பார்சல் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இவர் மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷனை நான் பார்த்ததே இல்லை. சும்மா இருங்க, உங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷனை கூட தான் நான் பார்த்ததில்லை. வாயை மூடுங்க. ஆம்.
எங்க பாலு சார காணோம்? அமெரிக்கன் எம்பசி வரைக்கும் போயிருக்காரு. விசா இன்டர்வியூ டேட் மாத்த போயிருக்காரு. இல்ல சாஸ்திரிகளை பார்த்து கல்யாண விஷயம் என்ன ஏதுன்னு ஃபிக்ஸ் பண்ணனும் இல்லையா? அத பத்தி பாலு சார் கிட்ட பேசலாம் தான் வந்தோம். அடே அவரே வந்துட்டாரே. அதோ சம்பந்தே வந்துட்டாரு. அவரோட எல்லாம் பேசி முடிச்சிரலாம். ஹே அர்ஜுன், என் பேரண்ட்ஸும் உன் பேரண்ட்ஸும் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்றதுல மும்முரமா இருக்காங்க. எதுக்கு அவங்க அடுத்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணாங்க? அவசரத்தையே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இந்த ஜோசியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களால தான் பிரச்சனையே. இந்த நாள் கரிநாள், இந்த நாள் சந்திராஷ்டமோ, இந்த நாள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த நாள் புயல், இந்த நாள் சுனாமின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. என்ன பண்றது? கல்யாணத்தை அடுத்த மாசம் தள்ளி வச்சிட்டாங்க. சரி, என்ன பண்றது? வெயிட் பண்ணுவோம். பழக்கம் போலதான். நோ 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 நோ, என்னால வெயிட் பண்ண முடியாது. ஹா, என்ன வெயிட் பண்ண முடியாதா? அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதா இருக்கனா? எதையாவது பண்றதா இருக்க. வேண்டாம், நீ பேசுறத பார்த்தா சகுனு சரியில்லை போல இருக்கு. நான் பேசாம நடைய கட்டுறதா நல்லது. ஏய், ஐ லவ் யூ அனிதா, ப்ளீஸ். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன சார், எனக்கு ஓவர் ரொமான்டிக் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அதனால நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். ஹே, வாட்ஸ் தட்? அது என்ன பெரிய கிஃப்ட்? என்னையே நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு இருக்கேன். டெடி பேர் மாதிரி நீ அது கூட விளையாடலாம், கிஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். சீ போடா, நீ எப்பவுமே இப்படிதான். நீ ஓவரா லூஸ் ஆயிட்ட, அது இல்லாம ஓவரா கெட்டு போயிட்ட. நான் லூஸ் ஆயிட்டனோ கெட்டு போயிட்டனோ, ஆனா நான் என்னைக்குமே உன்னோட அர்ஜுன். சொல்ல மறந்துட்டனே, நீ என்னோட அனிதா. கரெக்டாக ஜம்புலிங்கன் தெருவுக்கு தான் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இங்கே யாரையோ பார்க்க வந்துமே, அது யார்? இதுதான் ஜம்புலிங்கன் தெரு. கரெக்டாக தான் வந்திருக்கோம், ஆனால் யாரையோ பார்க்க வந்துமே. தெரியுது, ஆனால் யாரை தேடுறோம் தெரியலையே. அனிதா மேடம் தான் அனுப்பிச்சு வச்சாங்க, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஹலோ அனிதா மேடம், நான் தான் சாணக்கியம் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த ஜம்புலிங்க தெருக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன, அங்கேயே போயிருக்கேன்னு உனக்கு சந்தேகமா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுக்கு தான் படித்தவங்க வேணுங்கிறது. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? இவ்வளோ கூட உன்னை பற்றி புரிஞ்சுக்கலனா, நான்லாம் படித்ததுக்கு அர்த்தமே இல்லை. எப்படியோ என்ன வச்சு உங்க படிப்புக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, என்ன எதுக்கு அனாவசியமா ஜம்புலிங்க தெருக்கு வர வச்சீங்க? ஐயோ சாணக்கியா, நம்ம டாக்டர் கிருஷ்ணன் ஏதோ ஷூட்டிங்ல நடிக்கும் போது சுண்டுன்னு ஒரு ஆளை பாத்திருக்காரு. என்னது, சுந்துன்னு ஒரு பேரா? ஆமா, அத எந்த பாஷையில வச்சிருக்காங்க? ஐயோ சாணக்கியா, எந்த மொழியும் இல்ல, தமிழ்தான். ஒண்டியாலா இருந்து சமாளிப்பார் அப்படின்னு.
நீங்க கவலையே படாதீங்க. அந்த சந்தை சி சுந்தர் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். என்னடா இது, செல்போனை காலையிலேயே சார்ஜ் பண்ண மறந்துட்டோம். சரி விடுங்க, அதான் அந்த பந்து சுந்துவ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. போனை வீட்லயே வச்சிட்டும் போல இருக்க. சரி வந்து எடுத்துக்கலாம். ஐயோ சரியா போச்சு. இந்த லூசா ஞாபக மருதியோட உச்சக்கட்ட ஆளாச்சே. இவன் பேசாம பார்க்காத மாதிரி இருந்துட வேண்டியதான். ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண பர்மிஷன் கிடைக்குமா? முடியாதுன்னு சொன்னா உடவா போற. என்ன விஷயம் சொல்லி தொலை. சார் நீங்களா? அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல நான் பெட்ரோல் இல்லாம நிக்கும் போது நீங்க எதையோ சொல்லி எனக்கு என்னவோ பண்ணீங்களே. ஐயோ அவருடைய நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா நீங்க எங்க இந்த பக்கம்? பல வருஷமா நான் இந்த பக்கத்துல தான் இருக்கேன். ஓ இங்கதான் என் வீடு. நீதான் இந்த பக்கம் வந்திருக்க. ஆமா என்ன விஷயம்? அது வந்து இந்த ஏரியால ஒரு ஆளு, அவன் பேர் கூட வித்தியாசமா இருக்கும். சந்து இல்ல பொந்து. எதே பொந்தா? இல்ல சிந்து. சிந்தா அதுவும் இல்லையே. சுந்து. அவருக்கு அப்படி ஒரு வித்தியாசமான பேர் இருக்கு. அந்த சுந்துன்னா பெரிய ஆளா? இப்ப எதுக்கே அந்த ஆளு இருக்கிற? ஆமா உனக்கு என்னையா சந்தேகம்? சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஒரே நேரத்துல ரெண்டு தொழில் செய்வாராமே. சமையல்ல நடிப்பாரா, சினிமால சமைப்பாரா? நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்ல வரேன்னு தெரியல. எனக்கு கூட தான் தெரியல. அத விடுங்க, அந்த ஆளை நான் அர்ஜென்ட்டா சந்திக்கணும். அந்த ஆளை எதுக்கியா நீ சந்திக்கணும்? அதானே நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்? ஆரம்பிச்சிட்டியா பழையபடி? ஆமா உன்னை யார் ஏன் அனுப்பி வச்சாங்க? யார் அனுப்பிச்சாங்க? ஏயா அது என்னையே கேளு. டாக்டர் கிருஷ்ணன் சொல்லி அனிதா மேடம் அனுப்பி வச்சாங்க. டாக்டர் கிருஷ்ணன் சொல்லி அனிதா மேடம் அனுப்பி வச்சாங்களா? எந்த டாக்டர், எந்த அனிதா மேடம்? ஐயோ உங்களுக்கு தெரியாதா, டாக்டர் கிருஷ்ணன் நடிப்புல கூட ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அடடே கிருஷ்ணன் சாரா, அவரை ரொம்ப நல்லா தெரியுமே. அடட அவரை உங்களுக்கும் தெரியுமா? அப்புறம் அனிதா தெரியுமா? அனிதாவை தெரியுமாவா? ஆமா எந்த அனிதா? ஓ அர்ஜுனும் அனிதாவும் சேர்ந்து ஒரு ஆடு ஏஜென்சி நடத்துறாங்களே, அந்த அனிதாவா? கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்க தான் என்ன கூப்பிட்டு இந்த சுந்து சுந்து இல்ல அந்த ஆளை பார்த்துட்டு சொன்னாங்க. வெரி குட். பார்த்துட்டேல்ல, என்ன விஷயம்? பார்த்துட்டேனா? நான் எப்ப பார்த்தேன்? இதோ பாக்குறியே, நான் தான் சுந்து என்கிற சுந்தரராஜன். டாக்டர் கிருஷ்ணன் எப்படி ஆபரேஷன்லயும் நடிப்புலயும் பேர் போனவரோ, அதே மாதிரி இந்த சுந்தரராஜன் நடிப்புலயும் சமையலையும் பேர் வாங்கினவன். ஆமா சார், எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம். ஆமா எங்க பார்த்த, எதுல பார்த்த? எதுல பார்த்தேன் உங்களை? நீ போய் ஜாமான் பரமாறு, கையெடுறா, கையை அலம்பிட்டு பரமாறு. சாம்பார் விழுந்துருத்து காதல விழுந்தா நீ கரண்டி கரண்டி குடுக்கறா? அது வேண்டாம்,
அது ஜாங்கிரி கரண்டி நல்ல கரண்டி நீ போ நீங்க உங்க வேலைய பாருங்க தள்ளி புள்ளி சொம்பு ஐயோ ஒரு கரண்டி எடுக்கிறது எத்தனை பகலம் உண்டாக்குற இனி என்ன போறாங்க ஆமா சார் நம்ம கமல் சார் கூட ஷோகா நடிச்சிருப்பீங்களா சார் சரியான ஆள் கிட்ட தான் எங்க மேடம் அனுப்பிச்சிருக்காங்க மேடம் என்னமோ சமையல் விஷயமா உங்களை உடனே பாக்கணுமா சார் பாத்துட்டா போச்சு இன்ஃபேக்ட் நானே உங்களை பார்த்தாகணும் சமையல தவிர நடிப்புக்கும் ஒரு சான்ஸ் கேட்டுருவோம்ல அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க போடு கோரசா கூப்பிடுறாங்க ஐயா வைத்திலையா என்ன ஆச்சரியம் எப்படி மூணு வாய்ஸ் கேட்குது எப்படி த்ரீ வாய்ஸ் ஒரே ஆளுகிட்ட இருந்து வருது கோரஸ் பாடுறவங்களா இருப்பாங்களோ நம்மளையே அவங்க தேடி வரணும் ஐயா வைத்திலையா ஆ சந்தேகமே இல்லை நம்மளை தான் கூப்பிடுறாங்க மூணு பேர் கூப்பிட்ட மாதிரி இருந்தது ஆனா நீங்க ஒருத்தர் தான் நிக்கிறீங்க நான் வர்றதுக்குள்ள அந்த ரெண்டு பேர் போயிட்டாங்களா அப்படியா ஓ அந்த பலகுரல் மன்னன் நீ தானே ஆமா தொண்டில ஏதாவது மாட்டிக்கிச்சா ஒருத்தர் பேசுற மாதிரி வாய் தெரியுது ஆனா ரெண்டு மூணு வாய்ஸ் வருது வாயில இருந்து ஐயா நான் 18 பட்டி கிராமத்துக்கும் பெரிய பாடகம் ஐயா 18 பட்டிக்கும் பெரிய பாடகனா உன் பாட்ட கிராமத்துல கேக்குறாங்க ஆமாங்க ஐயா நான் மெட்ட எடுத்து பாடினா ஊரே அதிரும் ஊர்ல கல்யாணம்னா என்னதான் பாட சொல்லுவாங்க ஓ இது வேறயா குழந்தைய தொட்டில போட்டா நான் தான் பாடுவேன் ஏன்பா இப்படிப்பட்ட வாய்ஸ கேட்டுமா குழந்தையெல்லாம் உயிரோட இருக்குது ஆமா பெரிய பாடகர்னு சொல்ற ஆனா ஏன் இப்படி மூணு பேர் பேசுற மாதிரி பேசுற இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அந்த போட்டியில நீங்க ஜெயிக்கணும்னு நிறைய குடிச்சாங்க அதனால ஒரு குரல் மன்னன் பல குரல் மன்னன் சொல்ல உங்களுக்கு நல்ல மருந்தா ஒண்ணு குடுக்கறேன் இது சரியா இருக்குமா இல்லையே இந்த மருந்த நேத்து வேற யாருக்கோ கொடுத்தனே
இது அசுரபலம் வர்ற மருந்தாச்ச, இது வேண்டாம். எதுக்கு வம்பு, தாயம் சொல்கிற மருந்தே கொடுத்துருவோம். அதை இதையும் மாற்றி வச்சு எந்த மருந்து எங்கே இருக்குன்னு தெரியல. பாகபத்ரே இந்த அப்படிங்க, இந்த மருந்த காலையில தேன்லையும் ராத்திரி தூங்கும் போது பால்லையும் கலந்து சாப்பிடுங்க. மூணு குரல அப்படியே மர்ஜாயி ஒரே குரலாயிரும். என்ன சொன்னீங்க, 18 பட்டிக்கும் பாடகனா? இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் 28 பட்டிக்கும் நீங்க தான் ராஜா பாடக போங்க. ஒரு ஆளுகிட்ட பேசினாவே டயர்டாயிருது. இந்த பாடக மூணு பேருக்கு சமம், பேசி பேசி நாக்கே வறண்டு போச்சு. ஐயோ, தண்ணிக்கு பதிலா சூப்பர் பவர் மூலிகை தண்ணியை குடிச்சு விட்டேனே, எனக்கு சூப்பர் பவர் வந்துருமே, நான் என்ன பண்ண போறேன்? அட கடவுளே, உடனே இதுக்கு மாத்து மருந்து குடிச்சாவணுமே. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சூப்பர் பவர் வந்ததுன்னு தெரிஞ்சதுல உண்டி வேலை பண்ணி போடுவாளா? எங்க இருக்குது, ஐயோ எங்க இருக்குதுன்னு தெரியலையே, எந்த மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியலையே. எனக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சா? ஐயோ, நானும் தாயத்தை போட்டு பார்த்துட்டுமா? நானும் காடம் பேசாம தாயத்தை போட்டு மாத்து மருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். நடக்கும் அது எப்ப நடக்கும், ஒரு வீடு கதைதானே வாழ்க்கை. உன்னை கட்டி பிடிக்கும் இல்லை எட்டி உதைக்கும், ஒரு கழுதையை போல் இந்த வாழ்க்கை. ஆழ்வுக்கது போட்டந்தான் ஆடு ஒளியாட்டந்தான், யாரு வழியாடுதான் சொல்றையாயோ, வந்தவரை லாபந்தான் வாழும் வரையோதந்தான், நூறு வரை யாரும் இங்கே நொன்னொன்னொன்னொன்னா.